நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதிலும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும் மீனராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் கும்பத்தில் வக்ரகதியில் இருந்து வருகிறார். அந்த உங்கள் ராசிநாதன் இந்த மந்த் எண்டில் நார்மல் பொசிஷனுக்கு, உங்கள் லாபஸ்தானமாகிய மகரத்திற்கு சென்றடைகிறார். அப்போது மீனராசி என்பர்களே, கடந்த 5 மாதங்களாக ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வரையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனையாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், கடன் சுமைகளாகட்டும், ஆரோக்கிய குறைவுகளாகட்டும், இன்னும் எந்த வம்பு வழக்குகளாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், வேலை செய்கிற தொந்தரவுகளாகட்டும், இப்படி எந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் அந்த பிரச்சனைகள் குறையும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்து நடக்க இருக்கின்ற அல்லது அடுத்து வர இருக்கின்ற நன்மைகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் வெரி நார்மலாக உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, போன மாதம் என்ன வியாபாரம் நடந்ததோ அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 27 தேதி கிட்ட தான் அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. அப்போது அதுவரையில் 27 ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது எந்த கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், கார்கோவாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், ஃபார்மா, இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நார்மலாக ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கும். உங்களுடைய வருமானம் அதற்கு ஏற்றபடி என்ன தேவையோ, தேவைக்கு ஏற்பத்தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் என்ன சேலரி கொடுக்கணும் அல்லது என்ன ரெண்ட் கொடுக்கணும், என்ன இபியோ, அது என்ன கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அந்த வருமானம் கிடைக்கும். ஆனால் அதில் ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அடுத்தடுத்த மாதங்களில் ப்ராஃபிட் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போது நன்மையை நோக்கிய பயணம் மீனராசிக்கு இந்த மாதம் என்று சொல்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, செய்கிற வேலையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய இடமாற்றம் உங்களுக்கான இடமாற்றமாக அமைய வாய்ப்புள்ளது. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க திரும்பவும் ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும்.
இல்ல இல்ல நான் அப்போதைக்கு வரமாட்டேன் நான் இங்கேதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அல்லது ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். பொதுவா மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பேர்டன் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில் முதலீடுகள் போட்டு ஒரு சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆரம்பிச்சு அதுக்கான உங்களுக்கு ஏற்ற நிலைமைக்கு அந்த ஒரு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கியிருப்பீங்க. பட் அதை ஸ்டார்ட் பண்ண டைம் இந்த மாதிரி லாக்டவுன் அது மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட்டு அதை காப்பாற்ற முடியாமல் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு கடன் வாங்கி இப்படியாக போயிட்டுருக்கும். அப்போது கடன் சுமைகள் சவாலானதாக இருக்கும். ஆனாலுமே கூட இந்த மாதம் அந்த கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். மீன ராசி அன்பர்களே, அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனியை நோக்கிய பயணம் என்கின்ற காரணத்தினாலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் அங்கே அதை பற்றின திங்கிங் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். நமக்கு எப்போ இந்த போஸ்டிங் கிடைக்கும், நம்ம எப்போ இதை பண்ண முடியும், நம்ம எப்போ இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகள் ஏற்படும். அப்போ அரசியலை பொறுத்தவரையில் முன்னோக்கிய பயணம் வெற்றி உறுதி. அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. நீண்ட நெடும் காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருமான தடை அல்லது ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கான சான்சஸான மிஸ் ஆகிறதா இருக்கலாம், இது எல்லாமே ரெட்டிஃபை ஆகிட்டு மீண்டும் ஒரு ரெஃப்ரெஷான மாதமாக அல்லது உங்களை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறை புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. வருமானம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசி அன்பர்களே, சினிமா துறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சான்சஸ் மிஸ் ஆகி இருக்குமேயானால் ரிப்பீட்டடாக அந்த வாய்ப்புகள் உங்களை மீண்டும் மறுவாய்ப்பு வரக்கூடிய மீண்டும் அந்த சான்ஸ் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நார்மலாக ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் ரேங்கில் இருந்தாலும் சரி தான் சினிமா துறைக்கு இந்த செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும். அப்போ இந்த நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறீங்க சார், ஆனால் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மீனராசி என்பர்களே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கோடி மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பர்த் சார்ட் அதை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இப்போ என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது, இந்த கால்குலேஷனை போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் அல்லது அதனால் ரெமெடியும் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடியும் வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்ற இடம் இருக்க சாமி இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள் இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசநேசன். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.